அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழம். நான் உங்கள் வசந்தி சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகா சிவராத்திரிங்க. மகா சிவராத்திரி பிப்ரவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை வருது. பொதுவாகவே மகா சிவராத்திரி வரது ரொம்ப பெரிய பலன். இதிலேயே பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து வர்றதுனால மகத்தான நன்மைகள் கிடைக்கும்னால இந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது. அதுவும் இன்றைய தினம் நாம் என்ன பொருட்கள் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை, நமக்கு என்ன தேவையோ, நம்மளது என்ன பிரச்சனைக்கு நம்ம வந்து முடிவு எதிர்பார்த்துட்ருக்கோமோ கண்டிப்பாக இந்த அபிஷேக பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதற்காகத்தான் இந்த பதிவு. பிப்ரவரி 18ஆம் தேதி மகா சிவராத்திரி, அன்றைய தினம் சனி பிரதோஷம், இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக வருவது மிகப்பெரிய விசேஷமான நாள். இந்த நாளில் நமது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும்படியாக நாம் சிவபெருமானுக்கு நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கித்தரலாம். அதிலும் நான் சொல்ல போகும் இந்த குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி தருவதனால உங்களுடைய பிரச்சனை கேட்ப, நமக்கு என்ன பிரச்சனை, எது சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்தமாரி நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப நம்ம வந்து அபிஷேக பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், அப்போ எல்லா பொருளும் வாங்கி தரக்கூடாதான்னு, உங்களுடைய விருப்பம், நீங்கள் வாங்கி தரலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால் ஒன்று ரெண்டு பொருள் தான் வாங்கி தர முடியும் இல்லையா. ஸோ அதுவும் நம்முடைய தேவை அறிந்து, நம்முடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நம்ம தேவை அறிந்து நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு அளவில்லா பலன் வந்து கிடைக்கும். நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கி தரலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவராத்திரியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மகா சிவராத்திரி அன்று நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களது அனைத்து துன்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறையும். குழந்தையின்மையாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் கல்வியில் சிறக்கணும், கடன் தொல்லை, தொழில் வெற்றி, தொழில் நல்ல சரியாக நடக்கலை, என் தொழில் வெற்றி பெறணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள், வீடு கட்டணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கணும், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சனியின் ஆதிக்கம் வந்து அதிகமாகிடுச்சு, 7.5 சனி பிடிச்சிருச்சு இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உன்னதமான பலனை தரும். சிவராத்திரிக்கு எப்படி விரதம் இருக்கணும்ன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே சிவராத்திரினா அதுவும் நார்மலாக வந்து மாதம் சிவராத்திரி வரும். மகா சிவராத்திரி அன்று வந்து பார்த்திங்கன்னா கண் விழிப்பார்கள். 4 கால பூஜை நடக்கும் சிவபெருமானுக்கு. ஒவ்வொரு கால பூஜையிலும் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் மிகவும் முக்கியமாக விசேஷமான கால பூஜைனா இரவு 11 to 2 இந்த டைமில் நடக்கும் உச்சிகால பூஜையை சொல்லுவாங்க. ஸோ இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் கண்டிப்பாக 100% நிறைவேறும். உங்கள் அருகில் இருக்க சிவாலயங்கள் வந்து போங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலே கண் விழிப்பாங்க. கோயிலில் நிறைய கூட்டம் இருக்கும், கோயிலே கண் விழிப்பாங்க. நம்மளால் கோயிலுக்கு சென்று கண் விழிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் வீட்டிலே வந்து கண் விழிக்கலாம். நைட்டு வந்து நம்ம கண் விழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் நாமங்களை வந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தெய்வீக தொடர்பான விஷயங்களாக இருந்தால் பார்க்கலாம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருந்தால் சனிக்கிழமையை நல்லா சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலைகள் இருந்தால் வீட்லேயே நீங்கள் 4 கால பூஜை அபிஷேகம் செய்யலாம். இல்லை 4 காலம்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வேளையாவது கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்கள், ரொம்ப நல்லது. சிவபெருமான் வேண்டிய வரங்களை நமக்கு வந்து அள்ளி தருவார். நீங்கள் இந்த வருடம் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான பலன் கிடைக்கும். குழந்தையின்மை இருக்குது, ரொம்ப நாளாக குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, சாமி கும்பிட்டாலே சண்டை வந்துடும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களாம் கண்டிப்பாக அந்த சிவராத்திரிக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து பாருங்கள். எப்போவுமே சிவபெருமானை நம்ம கும்பிட்டோன்னா நம்மை அறியாமலே சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விடுவார். இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நம்ம பிரதோஷம் விரதம் இருந்துட்டாலே நம்மளால் பார்த்திங்கன்னா அடுத்த பிரதோஷத்துக்கு தொடர்ந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் சிவபெருமான். நமது தேவை என்ன, நமக்கு வந்து எந்த பிரச்சனைக்கு என்ன நம்ம பொருள் கொடுத்தா நம்ம பிரச்சனை வந்து அகலும் தெரிஞ்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம், என்னென்ன பொருள் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு பால் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் சகல சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் என்றுமே நிறைஞ்சிருக்கும். அதுவும் பசும்பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பேக்கெட் பாலோடு நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு தனி ஒரு பலனே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தயிர், பசுந்தயிர் கொடுப்பதனால பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை வந்து நீண்ட காலம் குழந்தையே இல்லை, எவ்வளோ வந்து மெடிக்கலில் நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஆனால் குழந்தையே இல்லைன்றவங்க பசுந்தயிர் கொடுங்க, இது ரொம்ப நல்லது. இது கொடுத்தாலும் உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை தீரும். அடுத்ததாக தேன்,
தேன் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்த காரியத்தில் வெற்றி. இனிமையான குரல் வளம், சில பேர் சிங்கர்ஸ் பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க, ஸோ இனிமையான குரல் வளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னா தேன் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் வாங்கி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா தடைகள் நீங்கும், சரியான தெளிவு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான தெளிவான முடிவு வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் பன்னீர் வாங்கி கொடுங்க. ஏதாவது ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு, தெளிவான ஒரு முடிவு நம்மளால் எடுக்க முடியும்னா பன்னீர் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக விபூதி, ஞானம் இன்பம். விபூதி வாங்கி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவு, தெளிவான அறிவு, ஞானம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கல்வியில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு படிக்கிறீங்க இல்லை வேலை செய்கிறீங்கனாலும் உங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு ஞானம் இருந்தால் தானே எல்லாமே சாதிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக நெய், முக்தி மோட்சம், நெய் வாங்கி கொடுத்தா நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தனம், லக்ஷ்மி கடாட்சம், செல்வ வளம், புது வீடு, நகை, பதவி, ஸ்வர்க்க யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சந்தனம் வாங்கி தரலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பச்சரிசி மாவு வந்து வீட்டிலே நம்ம கூட பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி கொடுக்கலாம். நம்மளுடைய கடன் தொல்லை இதுதான் ரொம்ப முக்கியங்க, தீராத கடன் தொல்லை, பேர்பட்ட கடனாக இருந்தாலும் எத்தனை நாட்கள் கடன், இந்த கடன் தீரவே மாட்டுது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், கடன் தொல்லையாகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை, அதாவது சனிகிரக தோஷமாக இருக்கலாம் இல்லை நவகிரக தோஷம், மொத்தமாகவே எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து விலகும், பக்தி என்றும் நிறைத்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு கொடுக்கலாம், எலுமிச்சை பழம் வாங்கி கொடுக்கலாம். அந்த சாறு பிழியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதட்டம் பயம் எப்போ பார்த்தாலும் இருக்கும், அந்த பதட்டம் பயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு நீங்கும். கரும்பு சாறு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம் பசங்க எல்லாம் எழுத போகிறாங்க, 10th+2 வந்து போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறக்கணும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாறு வாங்கி தரலாம். அது மட்டும் இல்லாமல் தீராத நோய் ஏதாவது இருந்தனாலும் அந்த நோய் தீர்றதும் பார்த்திங்கன்னா கரும்பு சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக வெள்ளம், சர்க்கரை, தொடர்ந்து இருக்கும் துக்கம், ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில், ஸோ அந்த துக்கம் வந்து அகலும். பகை இருந்ததுன்னா நமக்கு அக்கம் பக்கம் பகை இருந்தாலும் அந்த பகை வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் அதுவும் மறையும். ஸோ நீங்கள் சர்க்கரை வெள்ளம் வாங்கி தரலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொர்ணாபிஷேகம்னு சொல்லுவாங்க, சொர்ணாபிஷேகத்துக்கு நம்ம நகையை வந்து சாமி கழுத்தில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு சில கோயிலில் இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வாங்க மாட்டாங்க, ஆனால் காயின்ஸ் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் காயின்ஸ் இருந்தால் காயின்ஸ் போடலாம். இவ்வாறு சொர்ணாபிஷேகத்துக்கு நீங்கள் காயின்ஸ் கொடுக்கும்போது காயின்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, சாமிக்கிட்டே வச்சுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி மேல் வெற்றி, நமக்கு ஏதாவது ஒரு வேலை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேலை செயலில் வெற்றி கிடைக்குன்னா அது கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே என்னால் வாங்கித்தர முடியல, என்கிட்ட காசு இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்து வாட்டர் பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க, போர் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் போர் வாட்டர் எடுத்துகிட்டு போய் கூட கொடுக்கலாங்க. நம்ம தண்ணியால் அபிஷேகம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மனசாந்தி, மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் இதுமாதிரி செய்யலாம். டேப்லேருந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டருங்க, குழா தண்ணி கிடையாது, பிடிச்சிட்டு போய் கொடுங்க. உங்கள் வீட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு அமைதியும் மனசாந்தியும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பூ வாங்கி கொடுக்கலாம், பூ மாலை வாங்கி தரலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நம்ம குடும்பத்துக்கு வரவழைக்கும். இளநீர் வாங்கி தரலாம், இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும், நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும், ராஜ பதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இளநீர் வந்து இறைவனுக்கு நம்ம கொடுக்கும்போது குளிர்விக்கிற மாதிரி இருக்கும் இறைவனை. மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது, வாசனை திரவியங்கள் வாங்கி தரலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. நான் சொன்ன இந்த பொருட்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, கடன் பிரச்சனையாக இருந்தால் பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க, குழந்தை இன்மையாக பசுந்தயிர் வாங்கி கொடுங்க, இல்லை சகல சௌபாக்கியமும் பெறணும்னா பால் வாங்கி கொடுக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்க, உங்களுடைய தேவையிலிருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன், உன்னதமான விசேஷமான பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பதிவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை போகணும், இந்த பொருள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் வாழ்வில் கிடைத்தா உங்களுக்கும் அது புண்ணியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன், ஓம் நமக் சிவாயம்.